பேட்மேன் டூக்கு வந்து அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம மேட்ரிஸ் அதை பற்றின பேட்மேன் டூ அந்த செட்டிங்கை பற்றி பேசியிருக்காரு ஸோ பேட்மேன் ஒன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஹாலோவிங் சீசனில் நடக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ பேட்மேன் டூ வந்து பார்த்தீங்கன்னா விண்டர் செட்டிங்கில் பிளேஸ் பண்ணியிருக்காங்களா விண்டர் இஸ் கம்மிங்கிற மாதிரி இப்போதைக்கு பேட்மேன் டூ முழுக்கவே ஒரு விண்டர் செட்டிங் பெஸ்ட்டாக தான் இருக்க போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ காத்தம் ஃபுல்லாக ஃப்ளட் இருக்க அந்த சமயத்தில் விண்டரும் போது மொத்த ஃப்ளட்டுமே ஃப்ரீஸ் ஆகிடுமோ அண்ட் இதுக்கு முன்னாடி பேட்மேன் டூ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமர் இருந்துச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம மிஸ்டர் ஃப்ரீஸ் ஆச்சு எல்லாம் பேட்மெண்ட் டூவில் வர போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போதைக்கு இந்த பேட்மெண்ட் டூவை இன்டர் செட்டிங்கில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அந்த காரணத்தினால ஒரு வேலை அது உண்மையாக இருக்கும் ஒரு ஒரு கேள்வியுமே எழுபதாக செஞ்சுருக்கேன் மிஸ்டர் ஃப்ரீஸ் இந்த படத்தில் வில்லனாக வந்தார்னா சூப்பராக இருக்குங்க மிஸ்டர் ஃப்ரீஸை நம்ம வில்லனாக தான் பார்த்துருக்கோம் பட் அவருக்கு பின்னாடி ஒரு ட்ராஜெட்டிக்கலான ஒரு சின்ன லவ் ஸ்டோரி இருக்குது அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் அதை மட்டும் அழகாக ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா ஃபேன்ஸ் கூட ஒரு எமோஷனல் கனெக்ஷன் உருவாயிடும் ஒரு ப்ரோக்கன் வில்லனா மிஸ்டர் ப்ரீஸா சூப்பராகவே காமிக்கலாம் அண்ட் இப்போதைக்கு மேட்ரிஸ் விண்டர் செட்டிங் சொல்லிருக்க சமயத்தில் மிஸ்டர் ப்ரீஸ் பாசிபி பேட்மெண்ட்டோட வில்லன வார்த்தைக்கு நான் வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அண்ட் பேட்மெண்ட் டூவோட நிற்காம பேட்மெண்ட் த்ரீயுமே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த ட்ரைலேஜாக தான் ஆக்சுவலாக மேட்ரிஸ் கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு ஷூட்டிங் அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்க போறாங்க ஆரம்பிச்ச அப்புறம் நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும் அது வரைக்கும் காத்திருப்போம்